ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய புதிய அரசுகள், இதில் வந்து பிற்கால சோழர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோழர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா, அதனோட அரச கட்டமைப்பு அப்படின்றது விரிவானதாக இருந்தது. நீர்ப்பாசன அமைப்பு முறையும் விரிவிந்து பறந்து காணப்பட்டுச்சு. கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. கலை கட்டடக்கலைக்கு சோழர்கள் வந்து பெரும் பங்காற்றிருக்காங்க. கடல் கடந்து அவங்க வந்து சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு வரலாற்றில் ஒரு உயர்ந்த இடம் அப்படின்றது வழங்கப்பட்டது. சோழர்கள் ஆட்சியினுடைய புத்தெழுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ அரசு காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதியை வந்து மயமாக கொண்டிருந்துச்சு. அதனோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உறையூர், அதாவது இப்போ இருக்க திருச்சிராப்பள்ளியை சொல்லலாம். கரிகாலனுடைய ஆட்சி காலத்தில் தான் இது வந்து சிறப்பான இடத்தை வந்து வகித்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி வந்தவங்க காலத்தில் படிப்படியாக வந்து சரிவை வந்து சந்திச்சுது. 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே வந்து ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் அப்படின்றவர் சோழ வம்சத்தை வந்து மீட்டெழ செஞ்சார். அவர் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி தனது தலைநகராக ஆக்கிட்டார். பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் வந்து புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கண்ட சோழபுரத்தை வந்து தலைநகராக கொண்டு சோழ பேரரசை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. முதலாம் ராஜராஜன், அதாவது 965 1014 வரைக்கும் சோழ பேரரசர் சின்மா பெரும் வல்லமை பெற்ற ஒரு பேரரசர் அப்படின்னு சொல்லலாம். அவர் காலத்தை வந்து வென்று புகழ வந்து ஈட்டினார். தென்னிந்தியாவில் பெரும் பகுதி சோழர்களுடைய அதிகாரத்தை வந்து அவர் நிலைநாட்டினார். அவருடைய கப்பர் படையெடுப்புகள் அப்படிங்கிறது மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைறதுக்கு காரணமாக இருந்துச்சு. புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயிலை வந்து கட்டினார், அதாவது பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூரில் கட்டியிருக்காரு. அவருடைய மகனும் அவருக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான முதலாம் ராஜேந்திரன் அப்படின்றவர் 1014 வரைக்கும் தந்தையை போலவே வந்து ஒரு பேரரசை வந்து விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகள் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சோழ பேரரசு அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ஒரு சக்தியான வலுவான பேரரசாக விளங்குச்சு. அரியணை ஏறிய பின்னாடி அவர் வந்து முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் கங்கை கொண்டான், அதாவது கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியினுடைய நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற கோயில் வந்து எழுப்பப்பட்டுச்சு. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை வந்து கைப்பற்றதுக்கு அவருக்கு துணை புரிஞ்சுது. சோழர்களின் கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு அப்படிங்கிறது கடல் கடந்த வணிகம் வந்து செழித்தோங்கிறதுக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சோழ பேரரசினுடைய சரிவு பற்றி பார்க்கலாம். முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற 3 பேரும் வந்து திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. 3வதாக பதவியேற்ற வீர ராஜேந்திர மகன் ஆதிராஜேந்திரன் அப்படின்றவர் உள்நாட்டு கழகம்ல வந்து கொல்லப்பட்டாரு. அவருடன் விஜயாலயனுடைய வழிவந்தோருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துச்சு. அஜி ராஜேந்திரன் மறைவை வந்து கேள்விப்பட்டதால கிழே சாளுக்கிய இளவரசனாக ராஜேந்திர சாளுக்கிய என்ன பண்ணார்னா, சோழ அரியணையை வந்து கைப்பற்றிட்டாரு. முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தினுடைய ஆட்சியை வந்து அவர் தொடங்கி வைக்கிறாரு. சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல் வந்து விரைவில் வந்து ஒழித்து கட்டி முதல் குலோத்துங்கன் தனது நிலையை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாரு. தேவையற்ற போர்கள்லாம் வந்து தவிர்த்த அவர் பொதுமக்களினுடைய மதிப்பை வந்து பெற்றாரு. இலங்கையில் வந்து சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை வந்து இழந்தார். பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டிலேருந்து நழுவிடுச்சு. காஞ்சிபுரத்தை வந்து தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது. 1279 வந்து பாண்டிய அரசன், அதாவது முதலாம் மாறவர்மன் அப்படின்றவர் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை வந்து தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை வந்து இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்தோட சோழ வம்சத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது. நிர்வாக முறை பற்றி பார்க்கலாம். மத்திய அரசினுடைய நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அவர் வந்து பெருமளவு அதிகாரத்தை பெற்றிருந்தார். அரசனுடைய ஆணைகள் அப்படிங்கிறது அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலைகள் வந்து எழுதப்பட்டுச்சு, அல்லது கோயில் சுவர்களில் வந்து பொறிக்கப்பட்டுச்சு. அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்துச்சு. அரசர் வந்து மூத்த மகனை தான் வந்து தான் வாரிசாக வந்து தேர்வு செஞ்சார். மூத்த மகன் தான் வந்து யுவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் வந்து நிர்வாகத்தில் பயிற்சி பெறதுக்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. சோழ அரசர்கள் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை வந்து உருவாக்கியிருந்தாங்க. நிர்வாக பேரரசுக்காக
பேரரசு அப்படிங்கிறது பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மண்டலமும் வந்து பல நாடுகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாடும் வந்து பிரிவுக்குள்ளும் பல கூற்றங்கள் இருந்துச்சு. அதாவது கிராமங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. கிராமமே நிர்வாக அமைப்பினுடைய மிக சிறிய அலகாக இருந்துச்சு. உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஊரார், சபையோர், நகரார், நகரத்தார், நாட்டார் அப்படின்ற அமைப்புகள் மூலமாக செயல்பட்டுச்சு. வேளாண்மையினுடைய விரிவாக்கத்தால் கிராமப்புறங்களில் வந்து அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளினுடைய குடியிருப்புகள் அப்படின்றது உருவாச்சு. இது வந்து ஊர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் வந்து ஊரின் சார்பாக வந்து பேசுகிறவங்களாக இருந்தாங்க. பிராமணர் வந்து கிராமங்களை சேர்ந்த சபையோர் வந்து பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நிதி வழங்குதலையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. வணிகர்களினுடைய குடியிருப்புகளை வந்து நகரத்தார் வந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. இருந்த போதிலும் கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மண்பாண்டம் அணைவோர் அவங்கெல்லாம் வந்து நகரத்தில் வாழ்ந்தாங்க. நாடுகளில் நாட்டார் அப்படின்ற அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்க்கிறதா இருந்துச்சு. நூர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் வந்து பல்வேறு குழுக்கள் மூலமாக பணிகளை வந்து மேற்கொண்டுச்சு. இந்த குழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், சாலைகள், கோயில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை வந்து செய்கிறதா இருந்துச்சு. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் பற்றி பார்க்கலாம். இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க உத்திரமேரூர் கிராமம் வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். இந்த கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்றது குறித்து கல்வெட்டுகள் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலிருந்து வார்டு உறுப்பினர் ஒருவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் வந்து மொத்தம் 30 குடும்பங்கள் வந்து இருந்துச்சு. போட்டியிடும் ஆடவர் வந்து 35-70 வயது வரம்புக்குள்ளே இருக்கணும். வேத நூல்களையும் சமய நூல்களையும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ அல்லது சொந்த வீடு உடையவராகவும் இருக்கணும் அப்படின்றது தான் தகுதிகளாக இருந்துச்சு. தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களுடைய பெயர்கள் வந்து பனையோலை துண்டுகளில் வந்து எழுதப்படுது. அது வந்து மண்பாண்டம் ஒன்றில் வந்து போடப்படுது. மண்டத்தினுடைய மூத்த உறுப்பினர் வந்து ஒரு சிறுவனை அழைச்சி அந்த குடத்திற்குள்ளே இருக்கிற ஓலை துண்டுகளை வந்து எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை தான் வந்து சொல்வார். இந்த முறையின்படி பல குழுக்கள் வந்து முடிவு செய்யப்படுது. வருவாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழ அரசனுடைய பொது வருவாய் அப்படிங்கிறது நிலவரி மூலமாக தான் பெறப்பட்டுச்சு. நிலவரியை வந்து காணிக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சாங்க. நிலவரியை வந்து நிர்ணயம் செய்கிறதுக்காக சோழ அரசு வந்து நில அளவை பணியை வந்து மேற்கொண்டுச்சு. மகசூலில் 1/3 பகுதி வந்து வரியாக வசூலிக்கப்பட்டுச்சு. தானியமாகவே வசூல் வந்து செய்யப்பட்டுச்சு. நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வந்து வசூலிக்கப்பட்டுச்சு. நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு, அதாவது சோழ அரசர்கள் வந்து வரி விலக்கு அதிகப்பட்ட நிலங்களை வந்து அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கொடையாக வந்து கொடுத்துட்டாங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. வேளாண் வகை அப்படின்றது நிலங்களினுடைய உடைமையாளர்கள் வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. வேளாளர்கள் ஒரு பிரிவினரான உழுகுடி அப்படின்றவங்க நிலங்களினுடைய உடைமையாளர்களாக இருக்க முடியாது. அவங்க வந்து பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை வந்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நிலமை உடைமையாளர்கள் வந்து மேல் வாரத்தை வந்து பெற்றாங்க. அதாவது விளைச்சலில் பெரும் பகுதி வந்து பெற்றாங்க. உழுகுடிகள் அப்படின்றவங்க கீழ் வாரத்தை வந்து பெற்றாங்க. அதாவது விளைச்சலில் சிறிய பகுதியை வந்து பெற்றாங்க. அடிமை மற்றும் பணிசை மக்கள் அப்படின்றவங்க சமுதாயத்தினுடைய கீழ்நிலையில் இருந்தாங்க. சமூகத்தினுடைய இடைமட்டத்தில் போர் செய்கிறவங்களும் வணிகர்களும் வந்து இடம் பெற்றாங்க. நெக்ஸ்ட்டு நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து நீர்ப்பாசனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை அப்படின்றது அதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. காவிரியினுடைய கழிமுக பகுதியில் வந்து குறுக்கும் நெடுக்குமா வந்து மரபு சார்ந்த முறையில் நீரினை வந்து திசை மாற்றி விடுறதுக்காக வடி வாய்க்கால்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. தேவைப்படக்கூடிய நீரை வந்து கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் வந்து அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால், அதாவது ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. நாடு அப்படின்ற நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டுச்சு. நீர் விநியோகத்தில் வந்து சற்று முறை சுற்றுமுறை தான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. மதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்தாங்க.
சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களால் நாயன்மார்களால் பாடல்களால் இயற்றப்பட்டுச்சு. நம்பியான நம்பியால் தூக்கப்பட்ட அவை வந்து திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் வந்து கட்டப்பட்டுச்சு. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய கோயில்கள் வந்து சோழர்களினுடைய கலைகளான கட்டடங்கள், சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் இதுக்கு வந்து களஞ்சியமாக இருக்குது. சோழர்கள் கால கோயில்கள் வந்து வழிபாட்டுக்கான இடங்கள் மட்டும் இல்லாமல் பெருமளவு நிலங்களை வந்து சொந்தமாகவும் கொண்டிருந்துச்சு. கல்வியையும் பக்தி கலைகளினுடைய வடிவங்களான நடனம், இசை, நாடகம் இதையும் வந்து வளர்த்துச்சு. நடன மாதர், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டோர், அர்ச்சகர்கள் அப்படின்றவங்க கோயில் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோழர்களினுடைய கல்வி பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் 8000, அதாவது இப்போ இருக்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு ஊர் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை வந்து தொடங்கினார். அந்த கல்லூரியில் 14 ஆசிரியர்கள் வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வந்து வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க. அவருக்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த பணியை வந்து உதாரணமாக எடுத்துகிட்டு பின்பற்றினாங்க. அதன் விளைவாக அதாவது இன்றைய புதுச்சேரிக்கு அருகில் இருக்க திருபுவனை அப்படின்ற ஊரில் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க திருமுக்கூடல்லையும் வந்து 1048 1067 ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் வந்து நிறுவப்பட்டுச்சு. பெரிய புராணமும் கம்ப ராமாயணமும் இந்த காலகட்டத்தை வந்து சேர்ந்ததாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் வணிகம் வந்து தழைத்தோங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க. அஞ்சு வண்ணத்தார் அப்படின்ற குழுவானது மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களை வந்து கொண்டதாக இருந்துச்சு. அவங்க வந்து கடல் கடந்து வணிகம் செஞ்சோர் அப்படின்னு சொல்லலாம். மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தாங்க. மணி கிராமத்தார் அப்படின்றவங்க வணிக குழு அமைப்பை சேர்ந்த வணிகர்கள். இவங்க வந்து உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்க. காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் வந்து 500 திசை 1500 என்ற பெயர்களில் ஒருங்கிணைச்சது. இது வந்து கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பினுடைய வழிகாட்டுதலில் செயல்பட்டுச்சு. இந்த 500 அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலமாக வந்து யானை தந்தங்கள், பவழம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு செய்யப்பட்ட பருத்தி இழை துணிகள் இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு இதெல்லாமே வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.